பாவத்தை முற்றிலுமாக மன்னித்திருக்கிறார், பூர்ணமாக மன்னித்திருக்கிறார். தேவன்கிட்ட வரும்பொழுது நம்முடைய கடந்த கால பாவங்கள் செஞ்ச தவறுகளை முன்னிறுத்தாமல் நமக்கும் தேவனுக்கும் நடுவில் நிற்கிறது அந்த பாண்டிங்காக இருக்கிற தேவனோட அன்புங்க. ஆபிரகாம் கிரியையினாலே நீதிமானாக்கப்பட்டான், மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு, ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவிய நீதிமானாக்கரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஆபிரகாம் ஒரு காரியத்தை குறித்த ரெவலேஷனை பெற்றிருக்கிறாள், கவனிக்கணும். எல்லா மக்களும் பெற வேண்டிய ஒரு ரெவலேஷனை ஆபிரகாம் பெற்றிருக்கிறார், பெற்று நீதிமானாக்கியிருக்கிறார். அந்த ரெவலேஷன் உங்களுக்கு வந்திருக்கிறது, எனக்கு வந்திருக்கிறது. நான் செஞ்ச கிரியினாலேயோ நான் செஞ்ச புண்ணியத்தினாலேயோ நான் நீதியை சம்பாதிக்கலை, நான் செஞ்ச செயல்களினாலே நீதிமானாக்கப்பட்டேன் என்றால் தேவன் எனக்கு கடனாளி. நான் ஒன்று செஞ்சுருக்கேன், நான் இப்படி செஞ்சுருக்கேன், அப்படி செஞ்சுருக்கேன், அதை செஞ்சுருக்கேன், இதை செஞ்சுருக்கேன், தலையை ஒட்ட வெட்டியிருக்கேன், நகையை கலட்டியிருக்கேன், இதெல்லாம் போட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன், இப்படிப்பட்ட உடை தான் போட்டிருப்பேன் அப்படின்னு நான் சில காரியம் செஞ்சுருக்கேன். நான் செஞ்சதுனால தேவனுடைய நீதிமான அறிவித்தார் என்றால் தேவன் எனக்கு கடன்பட்டவர். ஆனால் தேவன் யாருக்கும் கடன்பட்டவர் கிடையாது, கிரியினால் நீதிமானம் கிடையாது, தேவனுடைய கிருபையினால் தேவனுடைய இந்த லவ்விங் கைண்ட்னஸ்னால நீதிமானாக்கப்பட்டோம். இப்போ நாம் தேவனுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். என்னுடைய கிரியினாலே நான் நீதிமானாக்கப்பட்டேன் என்றால் தேவன் எனக்கு கடமைப்பட்டவர், அவருடைய கிருபையினால் நீதிமானாக்கப்பட்டன் என்றால் தேவனுக்கு கடமைப்பட்டவன். நான் தேவனுக்கு ஒன்றத்தை செலுத்த முடியாது, கையில் வைத்து தேங்க்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும், நன்றி சொல்ல முடியும். பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாக என்னுடைய கிரியலுக்கு அப்பாற்பட்டவத்தில் நான் நிற்கிறேன் என்றால் அது தேவனுடைய கிருபை. இதை நீ உணர்கிறீர்கள், அங்கீகரிக்கிறீர்கள் என்றால் மற்ற உறவுகளோடும் நாம் இடைபடுகிற விதம் வேற மாதிரி இருக்கும். யாரும் நமக்கு முன்பாக நிற்பதற்கு எதையும் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படிப்பட்டவன இருந்தால் தான் ஏற்றுக்கொள்வேன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் தேவன் நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ளல, அன்பினால் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த உணர்வு இருக்கிறது என்றால் மற்றவர்களை ஏற்றுக்கொள்கிறது அங்கீகரிக்கிறது வாழ்க்கை மாறிடும். நீங்கள் நீ பரிசுத்தமாக்கப்பட்டது தேவனுடைய லவ்விங் கைண்ட்னஸ்ஸு, இன்றைக்கி நான் ஊழியனாக இருக்கிறது தேவனுடைய லவ்விங் கைண்ட்னஸ்ஸு, தேவனால் நான் ஆவியால் நிரப்பப்பட்டிருக்க தேவனோட லவ்விங் கைண்ட்னஸ்ஸு, இத்தனையும் தேவனுடைய அன்புங்க. இதை அறிந்த மக்கள் உலகத்தில் தேவனோட ராஜ்யத்தில் ஜெயிச்சிருக்காங்க. இது அறியாத மக்கள், குற்ற உணர்வுள்ள அவமானத்தின் உணர்வில், தகுதி இல்லாதவன்கிற உணர்வில் வாழுகிற மக்கள் இந்த உலகத்தில் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியாத மக்களாகி போயிட்டாங்க. இது அறிங்க. அப்புறம் தான் தாவீதை குறித்து பேசுகிறாரு. அந்தபடி கிரி இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காமிக்கும் பொருட்டு என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ என்னுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான், எவனுடைய பாவத்தை கத்தர் எண்ணாதிருக்கிறார் அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறார். தாவீதுக்கு கத்தர் மன்னித்தார், தேவனுக்கு கிருபை காமிச்சார். அவர் சாக வேண்டிய ஆள் சாகலை, உயிரோடு வச்சார். தாவீதின் குமாரன் என்று சொல்லக்கூடிய விதத்தில் தேவனுடைய லவ்விங் கைண்ட்னஸோட வாழ்க்கையை மாற்றினது. இதெல்லாம் சாதாரண காரியம் கிடையாதுங்க. வாழ்வதற்கே தகுதி இல்லாத மனுஷன், அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் தாவீதின் வேராக ஈசாவுடைய அடிமரம் துளித்ததுனால கிறிஸ்து அந்த சந்ததியில் பிறந்தார். அவரை தாவீதின் குமார் என்று சொல்வதற்கு அவர் வெக்கப்படலை. நம்ம வெக்கப்பட்டுருவோங்க. இப்படி அவனுடைய குமார் அவனுடைய வம்சத்தில் பிறக்கிறது, வேற யார் வம்சத்தில் பிறப்போன்றோம். கொலை செஞ்சவன் அந்த கொலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் செஞ்ச பாவத்தை பார்த்தீங்கன்னா வாயில் சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட பாவம். எப்படி அவன் வாழ்க்கையை மாறிச்சு, எப்படி அவனுடைய சந்ததியில் கிறிஸ்து வந்தார் என்றால் தேவனுடைய அந்த அன்பு அவனை ஏற்றுக்கொண்டார், அங்கீகரித்தார். இந்த நிலையில் இருந்தீங்கன்னா நீங்களும் பாக்கியவனாக இருப்பீங்க, பிளஸட் மேனாக இருப்பீங்க. உங்களை பார்த்து மற்றவர்கள் பொறாமை கொள்ளக்கூடிய விதத்தில் உங்கள் வாழ்க்கை இருக்கும். அதில் இன்னொரு காரியம் சொல்கிறார் இல்லையா, இவனுடைய பாவத்தை கத்தர் எண்ணாதிருக்கிறார் உன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். கத்தர் நம்முடைய கிரியைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நம்மை நீதிமானாக மாற்றினது மட்டுமல்ல, தேவன் ஒரு நாளும் ஒருபோதும் தனக்கு முன்பாக நம்முடைய பாவத்தை நிலைநிறுத்த மாட்டார். பாவத்தை முற்றிலுமாக மன்னித்திருக்கிறார், பூர்ணமாக மன்னித்திருக்கிறார். தேவன்கிட்ட வரும்பொழுது நம்முடைய கடந்த கால பாவங்கள் செஞ்ச தவறுகளை முன்னிறுத்தாமல் நமக்கும் தேவனுக்கும் நடுவில் நிற்கிறது அந்த பாண்டிங்காக இருக்கிற தேவனோட அன்புங்க.
அப்போ பாவம் செய்யலாம் சொல்கிறனா, பாவத்தில் வாழலாம் அப்படி சொல்லவே இல்லை. பாவம் செஞ்சீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை வரும், உறவுகளில் பிரச்சனை வரும், நிம்மதியாக வாழ முடியாது. அதுக்கெல்லாம் நிறைய கான்சிக்வன்சஸ் இருக்குது. அதெல்லாம் அதில் இல்லைங்க, நான் தேவனுக்கும் உங்களுக்குள்ள உறவை மட்டும் பேசுகிறேன். தேவன்கிட்ட வரும்போது மாற்றுவார், மறுவப்படுத்துவார், பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வைப்பார். இத்தனையும் செய்கிறது என்னென்றால் தேவனுடைய அன்பு. நீ கவனன்ட்டே என்னங்க, அந்த புதிய உடன்படிக்கை என்னங்க, எப்படி எற்ற சொல்லப்பட்டிருக்கிறோ அக்கிரமங்களையும் பாவங்களையும் இனி நான் நினையாதிருப்பான். நீ கவனன்ட்டங்க, நீ கவனன்ட்டுடைய டீடு. இப்போ நீங்கள் ஒரு ஒரு ட்ரஸ்ட்டு டீடு போடுறீங்க இல்லையா, கான்ட்ராக்ட் ஒரு சில இப்போ இதெல்லாம் இங்கே இதில் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டீடுக்கு வெளியே நீ செய்ய முடியாது. என்ன செஞ்சால் அந்த டீடில் இருக்கணும். ஆண்டவ கவனன்ட்டை ஏற்படுத்தி கவனன் டீடு போடுறார். கவனன் டீடில் சொல்கிறார், அவங்க அக்கிரமங்களையும் பாவங்களையும் இனி நான் நினைக்க மாட்டேங்கிற என்னுடைய மனக்கண்களுக்குன்பாக என்னுடைய எண்ணத்தின் மையத்தில் அந்த காரியத்தை கொண்டு வர மாட்டேன். அவையெல்லாம் கடலின் ஆழத்தில் போட்டு மறந்தார் இருக்கு, மறதி கடலை மறந்தார் இருக்கு.